இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முழுக்க முழுக்க சட்டத்திற்கு விரோதமாகவும் ஜனநாயகத்துக்கும் விரோதமாகவும் நடைபெற்ற இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியின் வேண்டுகோளாகும். உலகளவில் எத்தனையோ ஆட்சி முறைகள் இருக்கின்றன. இந்தியா ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுதலை பெற்று பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்களை வாக்குரிமையால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறையைத்தான் நாம் ஏற்றிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசனம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல் தேர்தல் 1952 நடைபெற்றது. இந்த தேர்தலுடைய அடிப்படை நோக்கமே இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்ற பிரஜைகள் எந்த விதமான ஆசை வார்த்தைகளுக்கோ அல்லது அச்சுறுத்தலுக்கோ ஆளாமல் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், அதன் மூலமாக சரியான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், ஆட்சியில் ஆளக்கூடியவர்கள் நியாயமானவர்களாக எந்த விதமான பாகுபாடு மற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கமாகும். ஆனால் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமானதும் வாக்காளர்களுக்கு அநீதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 234 தொகுதிகளிலும் 500 ரூபா முதல் 10,000 ரூபா வரையிலும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. பல வேட்பாளர்கள், மிக முக்கியமாக 2-3 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வாக்காளரிடத்தில் வாக்கு கேட்கவே செல்லாமல் அவர்கள் ரகசியமான இடங்களிலே இருந்து கொண்டு ஹவாலா மூலமாக பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய கும்பலை துணைக்கு எடுத்துக்கொண்டு, அதுவும் குறிப்பாக 4ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் முக்கியமான இரண்டு கட்சியினுடைய வேட்பாளர் ஒருத்தர் வந்து 1,000 ரூபா, இன்னொருத்தர் 500. பல இடங்களில் இப்போ கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் ஓப்பன் வீதியில் டேபிள் போட்டு உட்காந்து டோக்கன் போட்டு கொடுத்துக்கிறாங்க. பணம் டிஸ்ட்ரிபியூட் நடந்தது. காவல்துறையோ தேர்தல் ஆணையமோ எதையுமே கண்டுக்கல. பல அமைச்சர்களுடைய தொகுதிகளில் 10,000 ரூபா, வீட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இது ஒரு மிகப்பெரிய மோசடியானது. இது ஜனநாயகத்தினுடைய எந்த அம்சத்தையும் கடைப்பிடித்து நடைபெற்ற தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்தினால் இது மக்களுடைய பிரதிநிதிகள் வரமாட்டார்கள். பணம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் மட்டுமே மக்களுடைய பிரதிநிதியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரம் இருக்கிறது. அதனால் இந்த தேர்தலில் இந்த தேர்தலை ரத்து பண்ணணும். வாக்கு எண்ணிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் தனது கடமை முடிஞ்சு போச்சு, தேர்தல் நடத்தினா கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அதுக்கு தேர்தல் ஆணையமே தேவையில்லை. எனவே அந்த வகையில் இப்பொழுது தமிழ்நாடு எங்கும் வரக்கூடிய 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையை எந்த காரணம் கொண்டும் நடத்தக்கூடாது. உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் ஒரு பெரிய குழுவை நியமித்து தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சியெல்லாம் பணம் பட்டுவாடா செய்தது என்பதை கண்டறிந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்த பின்னர் தான் வந்து தேர்தல் நடத்தணும். இதுதான் என்னுடைய வெளிப்பாடு. இதை வலியுறுத்தி வரக்கூடிய 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதி முதற்கட்டமாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் வைத்திருக்கிறோம், நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். என்னுடைய வேண்டுகோள் இதுபோல் வந்து வாக்காளருக்கு பணம் கொடுப்பது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். அது தமிழகத்தில் வந்து மெல்ல மெல்ல தொடங்கி ஒரு விசூரம் எடுத்திருக்கிறது. எனவே தடை செய்ய வேண்டும், இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய தனிநபர்களாக இருந்தாலும், சமூக ஆர்வ அமைப்புகள் இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு பெட்டிகள்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஒவ்வொரு காலேஜில்.
அங்கெல்லாம் வந்து ஜாமர் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, மோசடி நடக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்ட்டு. அதே மாதிரி வாக்குச்சீட்டுகள் பற்றி நிறைய பேர் மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, அப்படி உங்கள் கருத்து என்ன? முதல்ல இப்போ நீ ஓட்டு கேட்குறத நீ லஞ்சம் கொடுத்து ஓட்டு கட்டி அப்புறம் என்னத்துக்கு போய் இப்போ என்ற பற்றி என்ன பேசுகிறேன்? உங்களுக்கு இந்த கட்சிகளுக்கு வந்து தே டோன்ட் ஹவ் மொராலிட்டி. நீ முதல்ல யோக்கியமாக நடந்தீங்களா? நீங்கள் நீ காசுக்கள் தானே ஓட்டு வாங்கிக்கிற, அதனால் முதல்ல நீ பேசிக்காவே அடிப்படையே தப்பு. வாக்கு பதிவே தப்பாக இருந்தபோது அவர் வாக்கு எண்ணிக்கிறது எப்படி விற்கிறத பற்றி என்ன பேசுறது? நீங்கள் அதாவது தவறு செய்து ஓட்டு வாங்கியவர்கள், இன்னொரு தவறு நடக்கக்கூடாதுன்னு அப்புறம் நீங்கள் சொல்கிறது என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது வச்சுங்களா? அதனால் மோசடி செய்து ஓட்டு வாங்கியிருக்கிறீர்கள், அது ரத்தப்படுவது தான் என்னுடைய வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தலில் வந்து இது கேன்வாசிங் பண்ணும்போது ஸ்குவாடு கூடவே வராங்க, வந்து வீடியோ எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மொத்தமாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு மிகப்பெரிய நாடகம். பிரச்சாரம் பண்ணுற போது கொடுக்குறான், 4ஆம் தேதி முடிச்சு போட்டு 4ஆம் தேதி நைட்டு 5ஆம் தேதி தானே கொடுக்குறான், அதுதான் சொல்கிறாங்க. 4ஆம் தேதி இரவும் 5ஆம் தேதியும் 5ஆம் தேதி இரவும் 6ஆம் தேதியும் உனக்கு தண்ணிக்கு ஆளே இல்லையே. பிரச்சாரத்தை நீ கவர் பண்ணுற, பணம் கொடுக்கறது கவர் பண்ணுறதில்ல. இப்போ இதுக்கு என்ன தான் வழி? இந்த பணத்தை பட்டுப்பட நிறுத்துறது. தமிழ்நாடு திருந்த இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது. தமிழ்நாடு திருந்தோம்னா ஒரு முறையாவது ஒட்டுமொத்த தேர்தல் ரத்து பண்ணினா தான் இதுக்கு தீர்வு வரும். தவிர இது தீர்வு வராது. இந்தியாவே இல்லைன்னா இந்தியாவே கெட்டுக்கு நாசமாக்கி போயிடும். சென்ற தேர்தலில் இந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணும்போது அந்த இடத்துல தேர்தலில் நிறுத்தினாங்க. இப்போ இந்த தடவை வந்து நிறுத்துவாங்கன்னு சொல்லி ஆளுங்கட்சியை சில இடத்துல சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையே. அதான் கூட்டுக்குள் நடக்குது, எல்லாம் கூட்டு கலவணி ஆகிட்டாங்க. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.